அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனலில் எந்த ஒரு பங்கியாக வாங்க விற்கணுங்க பறந்திருக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடன், போனஸ், டிரான்ஸ்பிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்கல் பற்றிய செய்திகளை. பங்கு சந்தை முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசித்து முடிவெடுக்கும். இதாங்க டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோலாம் நம்ம சின்னதாயிரும். ஏன்னா நம்ம பேருக்கு நியூஸ் பெருசாக வராது. இந்த ஒரு மாதத்துக்கு நியூஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா எல்லா குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லா நியூஸுமே கம்மியாயிரும். ஆனாலும் ஒன்று ரெண்டு நியூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக பார்க்கலாம். நெஸ்ட்லே இந்தியா லிமிடெட் இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியாங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 628 crore 6 lakh ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் குவார்ட்டரில் கன்சாலிடேட்டட். இது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 661 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 65% உயர்ந்திருக்கு. என் லாஸ்ட் இயர் டிசம்பர் 2021 இதே குவார்ட்டரில் 379 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 65% உயர்ந்திருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் சின்ன சர்க்கிள். வெளியே இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 75 crore டிவெண்டாக வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்குக்கு பெரிய டிவெண்டாக இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதோட பெருசு. கிட்டத்தட்ட 19562 ஒரு ஸ்டாக்கு. ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 0.38% கீழே தான் டிவெண்டில்டு. ஸோ இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 21 April 2023. ஸோ இது எக்ஸிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் தவிர தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் டேட் 21 April 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க 75 crore டிவெண்ட் கிடைக்கும். மேற்கொண்டு இந்த பேமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அது 8 May அப்புறம் மே 8 நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெஸ்ட்லே இந்தியா லிமிடெட் ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல நியூஸ் தான். பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிவெண்ட் குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது பங்கு 361 வேம் லிமிடெட். இவங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பேர் வந்து ஐஎஃப்எல் வெல்த் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேர் மாறி இருக்குது ஜனவரிலேருந்து. 361 வேம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1822 ரூபா. இவங்க ஆல்ரெடி ஸ்பிட்டும் போனஸும் அறிவிச்சிருந்தாங்க. 1:2 ஸ்பிட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போனஸ் 1:1 கொடுக்குறாங்க. அது ஃபேஸ்வலி 2 ரூபா இருக்கதா 1 ரூபாயை மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேரும் ஸ்பிட் ஆகுது. ஸ்பிட் ஆனதுக்கப்புறம் போனஸ் தராங்க 1:1. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். ஸ்பிட் ஆனால் 2 ஷேருக்கு 2 ஷேர் போனஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 ஷேர் 4 ஷேர் ஆயிரும் ஸ்பிட்டு போனஸ்க்கு அப்புறம். இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க 2 March 2023. இதுதான் ரெக்கார்ட் டேட்டே. எக்ஸிட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டாக்கானது 4 ஸ்டாக்காக மாறும். பட் இந்த 4 ஸ்டாக் ஆனாலும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். அன்றைக்கி எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி எந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது சேம் இதே ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அதை 4000 டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் அவங்களோட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆயிரும். ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கில் உள்ள நியூஸ். மேற்கொண்டு சில முக்கிய செய்திகள் தான். அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு விஜார்ட் ஃபுட்ஸ் அண்ட் பிவரேஜ் லிமிடெட் இவங்களை கரண்ட் பேசுவீங்க 38 ரூபா. இவங்க வந்து கல்ஃப் ஃபுட் எக்ஸ்போ 2023 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் அது இது கல்ஃப் கண்ட்ரியில் நடக்கு, யூஏயில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதன் மூலம் கல்ஃப் கண்ட்ரியில் கால் பதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அங்குள்ள மார்க்கெட்டை கேப்சர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பாக கருதுறாங்க. ப்ளஸ் இந்த எக்ஸ்போவில் 120 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் எல்லா கண்ட்ரிலையுமே ஓரளவுக்கு டீலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. மேற்கொண்டு நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயரில் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல நியூஸ் தான் வேர்ல்டு விஜார்டுக்கு. அதேமாதிரி பாரத் 4G லிமிடெட் இவங்க வந்து பேரமௌண்ட் குரூப் கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டுருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து மீடியம்ல லிஃப்ட் ஹெலிகாப்டர்ஸுக்கு தேவையான காம்போசைட் ரோடர் பிளாட்ஸ் மிஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதை பண்ணுறாங்க பாரத் 4G. அதேமாதிரி பேரமன் குரூப்பும் வேர்ல்டு லெவலில் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிற கம்பெனி தான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு புது இதை தயாரிக்க போகிறாங்க. ஸோ இதனால் ரெண்டு பேருக்குமே பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். மோஸ்ட்லி நம்ம இதை பார்த்தோம்னா பாரத் 4G நல்ல ஒரு நியூஸ் தான் இது. அதேமாதிரி ரேட் கேன் ட்ராவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்களுக்கு வந்து ஏர் கேரோ அதாவது எகிப்த் ஹைப்ரிட் நேஷனல் ஏர்லைன்ஸ் ஏர் கேரோலேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி டெக்னாலஜி ட்ராவல் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுக்கு இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் அவங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீக்லி 300 flights ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் 50 இன்டர்நேஷனல் கண்ட டொமஸ்டிக் டெஸ்டினேஷனுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலம் அவங்க சூஸ் பண்ணனால இவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி ஏர் ரேட் கெயினுக்கு. ஸோ இதனால் அவங்க ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரேட் கெயின் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டாக்கோட நியூஸ். ஐஎம்எஸ் செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு சப்சிடரி கம்பெனி, பிளாக்ஹெட்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தான் செக்யூர் கிளவுட் டெக்னாலஜி லிமிடெட். இவங்க லிஸ்டாக இருக்காங்க இந்தியன் வேஜில். பட் இந்த பிளாக்ஹெட்ஸ் வந்து ஒரு US கம்பெனின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா சுவிக் டெக்னாலஜி FZE. இது வந்து ஒரு UAE பேஸ்டு பப்ளிக் பிளாக் செயின் டெக்னாலஜி கம்பெனி. அதாவது நம்ம சாலா கல்ஃபில் தான் இருக்குது, துபாய் இந்த மாதிரி இதில் UAEல உள்ள கம்பெனி. இவங்களும் இந்த பிளாக்ஹெட்ஸ் டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. அதை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் மேற்கொண்டு அங்கே துபாயில் ஜாயிண்ட் வெஞ்சராக இன் துபாயில் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் ரெண்டு பேர் ரெவன்யூ கூடும். ஸோ இதனால் நல்ல நியூஸ் தான் செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிக்கு. மேற்கொண்டு இந்த ஸ்டாக்கை பற்றி சின்னதாக ஒரு நியூஸ் சொல்லணும்னா ரெண்டு நாள் முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 35 ரூபா
கிட்டத்தட்ட 13 February இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 35 ரூபாயில் இருந்துச்சு. பட் இந்த நியூஸ் இன்றைக்கி தான் வந்திருக்கு. பட் இதுக்கு முடியாது இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரேலியாக ஆரம்பிச்சுட்டு என்ன ரீசன் தெரியல, அது வரைக்கும் சைலண்டாக இருந்தால் ஸ்டாக்கு. அதான் 52 weekly லோ வந்து 35 ரூபா. ஸோ 35 ரூபாயிலேருந்து இப்போ 47 ரூபா ஆகிட்டு இந்த கடந்த 2 நாளில் 22% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஸ்டாக்கை யாரை வச்சுருக்காங்கன்னு தெரியல, வச்சுருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட், இவங்க வந்து ஸ்பிஃபர்ட் பிட்டராக அறிவிச்சிருக்காங்க ஒடிஷா கவர்மெண்ட்டு. ஒடிஷா கவர்மெண்ட் கட்டத்தில் ஆக்ஷன், அதாவது ஆன்லைனில் நடந்த ஆக்ஷனில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு லைம் ஸ்டோன் பிளாக் சிச்சுவேட்டட் அட் மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஒடிஷாவில் உள்ள ஒரு மைன் வந்து இவங்க ஏலம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இவங்க ப்ரிஃபர்டு பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு நல்ல நியூஸ் தான். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 348 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேற்கொண்டு முக்கியமான நியூஸ் NMDC ஸ்டீல் லிமிடெட், இந்த ஸ்டாக் எப்போன்னு வரும் எங்கே வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி இது 100% கேரண்டி இல்லை, பட் நான் என்ன வரைக்கும் 90% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர ஃபெப்ரவரியில் இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதோடய ஸ்கிரிப்ட் கோட்லாம் சொல்லிட்டாங்க. ஸ்கிரிப்ட் கோடு பார்த்திங்கன்னா 5437 இதான் ஸ்கிரிப்ட் கோடு. அது ஸ்கிரிப்ட் ஐடி பார்த்திங்கன்னா NSL NIS SP. இது வந்து 20ஆம் தேதி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் நினைக்கிறேன். இந்த MNDC அது ஆல்ரெடி இந்த எக்ஸிட் ரெக்கார்டெல்லாம் முடிஞ்சுது, அக்டோபர்லேயும் முடிஞ்சிடுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் அக்டோபரில். ஸோ அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்களுக்கு அந்த மேற்கொண்டு இந்த ஸ்டாக்கு கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் அந்த வர திங்கக்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு நம்ப தகுந்த நம்ப தகாத ரெண்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். ஸோ வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மோஸ்ட்லி திங்கக்கிழமை தான் வரும். ஸோ திங்கக்கிழமை செக் பண்ணிக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நான் நண்பர் ஒருவர் கேட்டால் இதோட நியூஸ் முடிஞ்சுது. மேற்கொண்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பாரத் பெட்ரோலியமோட கோட்டில் ரிசல்ட்டை சொல்லிடுங்கன்னு. நல்ல ஒரு ரிசல்ட் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1747 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட். ஏன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 338 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் அண்ட் கம்பேர் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்குது ப்ராஃபிட்டு. லாஸ்ட் December 2021 பார்த்தீங்கன்னா 2751 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, 59 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து 36% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான நியூஸ் தான். பட் டிவிடெண்ட் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா கம்பெனி இந்த வருஷம் நல்ல ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க. 2022 ப்ராஃபிட்டோட லாஸ் தான் அதிகம். ஸோ அதனால் டிவிடெண்ட் கொடுப்பாங்கிறத எதிர்பார்க்க தான் செய்யணும். மேற்கொண்டு நியூஸ் முடிஞ்சது டிஸ்க்ளைமர் தான். இன்றைய செய்தி அடிப்படையில் பங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நாங்கள் இந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. மேலும் இது போன்ற செய்திக்கு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.